அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அடையாளம் சொல்வார்கள், ஃபித்னா குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரம் இருக்கிறது. இந்த குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் தான் ஒரு மனிதனுடைய கத்ரத்துல் கல்ப், இதயத்துடைய அசுத்தமும், சஃபா உல் கல்ப், இதயத்துடைய தூய்மையும் வெளியாகும். எப்ப ஏற்படும்? சும்மா இருக்கிற நேரத்தில் வெளியாகாது. எப்ப வெளியாகும் என்று சொன்னால், குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் தான் இவர் யார், இவருடைய தூய்மை என்ன, இவருடைய அசுத்தம் என்ன என்பதெல்லாம் குழப்ப நேரங்களில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அவரது வார்த்தைகள், அவரது பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யும், வெளியாகும். அப்படி என்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அது போன்ற இடங்களில் நிலைக்கின்றவர்கள் அதிகமாக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அது போன்ற நேரங்களில் அதிகமாக தாம் குழப்பம் ஏற்படாத நேரத்தில் எப்படி இருந்தோமோ அதே நிலையில் நிலைப்பவர்களை எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. குறிப்பாக இந்த ரமலானிலே நாம் நிறைய யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற பொழுது சமூக ரீதியாக மட்டும் நாம் இதை யோசிக்க கூடாது, குடும்ப வாழ்க்கையிலே கூட எடுத்து பாருங்கள்.